வாங்க மேடம், யார பார்க்கணும்? 22 வருஷத்துக்கு முன்னாடி பொன்னரங்கன்னு ஒரு ஸ்டூடண்ட் இங்க படிச்சிருக்காரு. இப்படியே போனீங்கன்னா அக்ரஹாரா இருக்கு, அங்க போய் விசாரிங்க மேடம். சரி, ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ். சொல்ற மாதிரி அங்க பேரு நீங்களும் அந்த ஆபீஸ் தான் போணும். சார், யாரு? ஒரு நிமிஷம். வணக்கம். வணக்கம்மா. யாருமா நீங்க? ஊருக்கு புதுசா தெரியறீங்க. நான் சென்னை மாவட்ட கலெக்டர். என் பேர் அர்ச்சனா. வணக்கம்மா. சென்னையில இருந்து எங்களை பாக்கிறதுக்கு இந்த கரிசல் குளத்துக்கு வந்திருக்கீங்க. எங்களால உங்களுக்கு என்னமா உதவி ஆகணும்? அந்த ரெண்டு பசங்க பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா? சுந்தர் வாசு. அம்மா, சுந்தரும் வாசுவும் தான். அந்த சுந்தரும் வாசுவும் ஆளுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாண்டிச்சேரியில செட்டில் ஆயிட்டானுங்கம்மா. சரி, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிம்மா. இந்த பேக் எடுத்து கார்ல வைங்க. ஓகே மேடம். அம்மாடி, நீ தனியா அவ்வளவு தூரம் போறியேம்மா? போலீஸ் துணை இல்லாம குற்றவாளிய தனியா கண்டுபிடிக்க முடியுமாம்மா? எனக்கு பயமா இருக்கு. யாராவது போலீஸ் அதிகாரிய துணைக்கு கூட்டிட்டு போயேம்மா. வேண்டாத, நான் பொண்ணுரங்க மாமாவ நிரபராதின்னு நிரூபிக்க போறேன். இது என் சொந்த விஷயம். இதுல அரசு சம்பந்தப்பட்ட யாரையும் நான் பயன்படுத்த விரும்பல. நானே தனிப்பட்ட முறையில அங்க போய் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போறேன். அதெல்லாம் சரிதாம்மா. நீ கண்டுபிடிக்க போற குற்றவாளிங்க பெரிய கிரிமினலா இருந்தா என்னமா பண்ணுவ? அவங்களோட தனியா நீ போராட முடியாது இல்ல? உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன பண்றது? அத்த, எனக்கு எந்த ஆபத்தும் வராது. என்னை பாதுகாத்துக்க எனக்கு தெரியும். மாமாவை குற்றவாளியாக்கி சட்டத்தோட பிடியிலேந்து தப்பிச்சு ஓடி ஒழிஞ்சு இருக்கிற அவங்கள கண்டிப்பா பிடிப்பேன். சொசைட்டில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்களை கைது பண்ணி கொண்டு வருவேன். நீங்க தைரியமா இருங்க. என்ன வாழ்த்து அனுப்புங்க. பெற்றி உனக்கு தான்டா. ஹலோ, நான் அர்ச்சனா பேசுறேன். சுந்தரம் டிராவல்ஸா? அத்த, நான் புறப்படுறேன். அத்த, பத்திரமா போயிட்டு வாடா. வீரக்காளியம்மா, என் குழந்தைய பத்திரமா காப்பாத்து. பர்ஃபெக்டா எல்லாத்தையும் பண்ணிட்டல. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நான் வந்து பாக்குறேன். ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னையா மதன், என்னை எப்ப பார்க்க வந்தாலும் தலைய தொங்க போட்டுக்கிட்டு வந்து நிப்ப. ஆனா இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா உங்க அம்மாவோட வந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லைங்க. என் புள்ள ரதிய கல்யாணம் பண்ற நாள் நெருங்க நெருங்க கம்பீரம் தானா வந்துடுச்சு. அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்கே. அதெல்லாம் செஞ்சு முடிச்சாதானே ரதி உனக்கு கிடப்பா.
இனிமே ரதி எனக்கு கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளாங்கிற சந்தேகத்துக்கு இடமே இல்ல சார். எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்ப பார்த்தாலும் வளவளா கொழகொழான்னு பேசுவ, இன்னைக்கு இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுற. அப்படின்னா பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கிற. உங்க ஐடியா பிரகாரம் ஒரு மேஸ்திரி என்கிட்ட அனுப்பி வச்சீங்கல்ல, அவங்கிட்ட 20 லட்சம் ரூபாயை கொடுத்து பூமிக்காவோட கல்குவாரிக்கு போய் வெடியை வைக்க சொல்லிட்டேன். அவனும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். குவாரியில பாம்பு வெடிச்சதும் பல கோடி ரூபாய் அந்த பூமிக்காவுக்கு நஷ்டம் ஏற்படும். அப்புறம் ஒரு பயலும் அவ குவாரிக்கு போய் கிரானைட்ட வாங்கறதுக்கு முன் வரவே மாட்டான். நாம நினைச்ச மாதிரியே அவ பேர் கெட்டு போய் பெரிய நஷ்டமாகி கூனி குறுகி நடு தெருவுக்கு வந்து நிப்பா. இத நான் தான் செஞ்சேன்னு வேற யாருக்கும் தெரியாது, தெரிய போறதும் இல்ல. உங்களுக்காக நான் எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வந்திருக்கேன் சார். பூமிக்காவால எவ்வளவு அவமானமும் அசிங்கமும் பட்டிருக்கேன், அவளால எனக்கு இருந்த இமேஜே போயிடுச்சு. அதுல இருந்து நான் சீக்கிரமா ரிலீஸ் ஆகணும்னா ரதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புது மதனா மாறணும். எனக்குன்னு ஒரு புது இமேஜ் வரணும். இங்க பாருங்க, நீங்க எனக்கு கொடுத்த வாக்குப்படி ரதியை எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க சொல்லுங்க. ரதிக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து செஞ்சிருக்கேன், குவாரியில பாம்பு வெடிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி பூமிக்கா கண்டிப்பா நடு தெருவுக்கு வந்துருவா. இங்க பாருங்க, இதுக்கு மேல என்னால செய்ய வேண்டியது எதுவுமே இல்ல. ஆனா நீங்க சொன்ன வாக்க காப்பாத்துங்க. என்ன மதன் இப்படி பேசுற? எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த காரியம் பண்ணிருக்கிற? பாம் வெடிச்ச அடுத்த நிமிஷமே பூமிக்கா ஏழையாய் நடு தெருக்கு வந்துருவாள்ல. அதே மாதிரி உனக்கு ரதிய கட்டி வச்சா அடுத்த நிமிஷம் உன் பொண்டாட்டி ஆயிட போறா. முதல்ல பாம் வெடிக்கட்டும், அடுத்தது ரதிக்கும் உனக்கும் வெடி முழக்கத்தோட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ரதி உனக்கு கிடைப்பாளா மாட்டாளான்னு என் மேல உனக்கு சந்தேகமா இருக்குல்ல சார்? 100% கண்டிப்பா ரதி எனக்கு தானே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல, குழப்பமும் இல்ல. ஆனா இந்த ஸ்ரேயா ஆனந்த் கல்யாணத்தை எப்படி நடக்காம தடுக்க போறீங்க? அதோட சேர்ந்து நடக்க போற இந்த ஜோதிகா அப்புறம் அந்த பார்ட்னர் பையன் கல்யாணம் அதை எப்படி தடுக்க போறீங்க? அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அட என்னையா இப்படி கேட்டுட்ட? அதுக்கெல்லாம் என்கிட்ட ஐடியா இல்லாமலா இருக்கும். என்ன ஐடியா வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அந்த பூமிகாவோட பிசினஸ் பார்ட்னர் இருக்கான்ல, அவன் எதுக்கு பூமிகா கூட கூட்டணி வச்சிருக்கான் தெரியுமா? எல்லாமே பணத்துக்காக தான். கோடி கோடியா பணத்தை சம்பாதிக்கணும்ன்ற பேராசை தான் காரணம். ஆனா பூமிகாவுடைய கிரானைட் கல்குவாரி பாம் வெடிச்சு அவளுக்கு நஷ்டமாயிடுச்சின்னு வச்சுக்க, எனக்கு பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம், ஆளை விடுத்தாயேன்னு பார்ட்னர்ஷிப்பே கேன்சல் பண்ணிட்டு தலை தெறிக்க ஓடிடுவான். சும்மா ஓட மாட்டான், பூமிகா கிட்ட கொடுத்த காசையும் திருப்பி கேட்டுட்டு வாங்கிட்டு தான் ஓடுவான். பூமிகா நஷ்டமான பிறகு அந்த பார்ட்னர் அவன் பையனுக்கு ஜோதிகாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பான்? அந்த பார்ட்னர் இருக்கானே அவன் ஒரு கடைஞ்செடுத்த கஞ்ச பிசுனாரி, அவனுக்கு பணம் தான் முக்கியம். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அந்த ஆனந்த உதறி தள்ளிட்டு ஸ்ரேயா தலையில 4 தட்டு தட்டி அந்த பார்ட்னரோட பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துருவேன். அவனும் என் சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு அவனும் என் பொண்ணை அவன் பையனுக்கு கட்டி கொடுக்க சம்மதிப்பான். ஒரே கல்லுல 4-5 மாங்காய் அடிக்க போறேன் பாக்கிரியா மதன், அதுதான் சுதர்சன். இப்ப சொல்றேன் கேளு,
பூமிகாவை நான் பழி வாங்கியே தீர்வேன். என் பொண்ணை நான் நினைச்ச இடத்துல தான் கட்டி கொடுப்பேன். அந்த அர்ச்சனா முகத்துல கரிய பூசுவேன். உனக்கு ரதியும் கிடைச்சிருவான். ஆனந்த் ஸ்ரேயா லவ்வும் டிஸ்கனெக்ட் ஆயிடும். இவ்வளோ விஷயம் இருக்கு மதன், இனிமே நமக்கு சுக்கிரதசை தான். இது எல்லாமே நீ சொல்ற அந்த பாம்பு வெடிக்கிறதுல மட்டும்தான் இருக்கு. என்ன இவ்வளோ அசால்ட்டா இட போட்டீங்க? அந்த பாம்பு வெடிச்ச மாதிரி தான் நினைச்சுக்கோங்க. அப்போ நீயும் ரதிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நினைச்சுக்கோ. இரு குடிக்க ஏதாவது குடுக்க சொல்றேன். சங்கீதா ரெண்டு காஃபி அனுப்புமா இங்க? எனக்கு தெரிஞ்சு இருப்பா. மீனாவோட மாமனாரும் மாமியாரும் ஊர்ல இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேரு வாசு. அவர் இப்போ வீட்டுலதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். வேணா பெல் அடிச்சு பாருங்களேன். மீனாவை பத்தி கேட்டா குடும்ப டீடைல்ஸ் சொல்லிட்டீங்க. இங்க இருக்கிற பிளாட்ஸ்ல யார் யார் இருக்காங்கன்னு எனக்கு அத்துப்படி. ஏன்னா இந்த பில்டிங்க்கு நான் தான் செக்ரட்டரி. அதனாலதான் ஒன்னு கேட்டா ஒன்பது சொல்றேன். இருங்க காலிங் பெல் அடிக்கிறேன். உள்ளதா இருக்கீங்களா? இவங்க உங்களை தேடி வந்திருக்காங்க. மீனாவை தேடி வந்திருக்காங்க, பார்த்து பேசிக்கோங்க. சரிங்க. நீங்க யாருங்க? என் பேர் சித்ரா. நான் மீனாவோட ஃப்ரெண்டு. அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க மேடம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? அதான் சித்ரான்னு சொன்னேன். சித்ராவா? அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறதா என் வைஃப் சொல்லலையே. என் ஒய்ஃப்க்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அவ பேர் கிருஷ்ணகுமாரி. அவ வீடு இங்க அரவிந்தராசம் பக்கத்துலன்னு இருக்கு. இதுக்கு முன்ன உங்களை பார்த்ததே இல்லை, உங்களை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே. நாங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்னதான் படிச்சோம். எனக்கும் மீனாக்கும் கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. இடப்பட்ட காலத்துல உங்களை பத்தி மீனா என்கிட்ட சொன்னதே இல்லையே. இதுவரையும் மீனா வந்து உங்களை பார்த்ததில்லை, நீங்களும் மீனாவை வந்து இங்க பார்த்ததில்லை. அவளையே எங்க கல்யாணத்திலயும் உங்களை பார்த்ததில்லையே. மனிதர்கள் தேவைப்படும் போதுதான் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கிறோம். அதான் இப்போ சித்ராவை தேடி வந்தேன். ஓ அப்படியா? இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ வாசு சாருங்களா? டிராவல்ஸா? ஆமா சார். எத்தனை மணிக்குமா ஃப்ளைட்டு? நான் தேடி வந்தவன் இவன் தான்.
இவனை எப்படியாவது சென்னைக்கு கூட்டிட்டு போகணும். புதுசா வந்திருக்க டியூஷன் மிஸ்ஸா? இல்ல, நான் உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட். ஓ, நீங்க தான் எங்க அம்மாவோட ஃப்ரெண்டா? ஆமா, உங்க அம்மா ஃப்ரெண்டே தான். எந்த ஸ்கூல்ல படிக்கிற? சாரி, ராஜன் கால் அதா. டாடி, இவங்க தான் அம்மாவோட ஃப்ரெண்டா? ஆமாண்டி செல்லம். இவன் பொண்ணு பேர் ஷாம்லி. ஸ்டாப். நான் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 4th ஸ்டாண்டர்ட் போறேன் ஆன்டி. அது மட்டும் இல்லாம நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். அப்புறம் நான் தான் என் கிளாஸ் லீடர். எந்த ஸ்கூல்ல படிக்கிற? ராஜீவ் காந்தி மெட்ரிக். ஸ்டாப். என்னதானே கேட்டாங்க டாடி? நானே சொல்றேன். ராஜீவ் காந்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆன்ட்டி. டாடி, ஃபோன் அடிக்குதுல, நீங்க போய் பேசிட்டு வாங்க, நான் ஆன்ட்டி கூட பேசிட்டு இருக்கேன். சரிம்மா, இந்த வந்தறேன் மேடம். ஆன்ட்டி, நான் என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கேன் நீங்க கேட்டிங்கல, நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? எங்க அது கூட பாப்போம். ஆ, சொல்லுங்க. எப்போ வரும் மீனா? என்னங்க, ஆஃப்டர்நூன் தான கிளம்புறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள ஃபோன் பண்றீங்க? ஏய், அதுக்கு ஃபோன் பண்ணல, உன்னை தேடி உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. யாருங்க? கிருஷ்ணகுமாரியா? இல்லையே, சித்ரான் பேர் சொன்னாங்க. சித்ராவா? அது யாருங்க? உன் கூட சின்ன வயசுல 5வது வரையும் படிச்சாங்களாமே. அப்படியெல்லாம் யாரும் எனக்கு ஞாபகம் இல்லையே. சரி, நான் வர வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் ஹாஃப் அன் அவர்ல வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. பரவாயில்லையே, ஸ்டார்ஸ்ல வாங்கியிருக்க, வெரி குட். ஆமா ஆண்டி, நான் அப்பவே சொன்னேன்ல, நான் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்னு. இப்போ உனக்கு சம் புரிஞ்சதா? ஆ, புரியுது ஆண்டி. இப்போ நீயே ட்ரை பண்ணு. ஆ. எப்படியாவது வாசு கிட்ட நம்ம வந்த விஷயத்தை சொல்லி சென்னைக்கு கூட்டிட்டு போறோம். ஆ, வாசு சார். ஆ, ஒரு நிமிஷம். ஆ, ஒரு நிமிஷம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லுங்க? இவங்க தான் சித்ரா. மம்மி, சித்ரா ஆண்டி சூப்பரா மேக்ஸ் சொல்லி தராங்க. இவங்கள மாதிரி நீங்களும் சொல்லி தரீங்களா? இனிமே சொல்லி தரேன் செல்லம், நீ உள்ள போய் விளையாடு. வாங்க உட்காருங்க. சித்ரா, நீங்க எப்ப என் கூட ஒண்ணா படிச்சீங்க? உங்க ஹஸ்பண்ட் தான் அப்படி கேட்டாருன்னு பார்த்தா நீயும் அப்படி கேக்குற? நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல கிள்ளி வளர்ந்த ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோமே, ஞாபகம் இல்ல? நான் அந்த ஸ்கூல்ல படிச்சது வாஸ்தவம் தான், ஆனா நான் உன்ன அங்க பார்த்ததா ஞாபகம் இல்லையே. என்ன மீனா எப்படி சொல்லிட்ட? நம்ம 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீ மேத்ஸ்ல ஃபெயில் ஆனதுக்காக ரங்கநாதன் மாஸ்டர் கிட்ட அடி வாங்கினியே, அது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. மம்மி, அப்ப நீங்க மேக்ஸ்ல ஃபெயிலா? ஏய் ஷாம்லி, உள்ள போய் படி. ஏய், குழந்தைய மிரட்டுறீங்க. ஷாலினி, உங்க அம்மா கிட்ட நான் சும்மா ஜோக் அடிச்சேன். ஏய் ஷாம்லி, இங்க வா, டாடி கிட்ட வா. அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சாரி டாடி. என்ன யோசனை பண்ற? இன்னும் என்ன அடையாளம் தெரியல? உனக்கு ஞாபக சக்தி வர மாதிரி இன்னொரு சம்பவத்தை சொல்லட்டுமா?
நம்ம படிக்கும்போது நீயும் கிருஷ்ணகுமாரியும் சேர்ந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் கடைசி பெஞ்சில உட்கார்ந்துட்டு இருக்க சசிரேகாவை கொட்டிட்டே இருப்பீங்களே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அவளுக்கு பக்கத்திலேயே ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு குங்கும போட்டு வச்சுக்கிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஓ அப்படியா? ஆமா, இப்ப பெரியவங்க ஆயிட்டதுனால சட்டுன்னு அடையாளம் தெரியல. ஆமா ஆமா, இயற்க இருக்கும். ஏ மீனா, இவ்வளவு தத்தியா இருக்க? கூட படிச்சவங்களை கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டியா? இல்லைங்க, ரொம்ப வருஷம் ஆச்சா, அதான் மறந்துட்டேன். அப்போ வாசு சார்க்கு ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமோ? அவருக்கு பக்காவா ஞாபகம் இருக்கும். அப்படியா? அப்ப சொல்லுங்க பாப்போம். அப்ப 4th ஸ்டாண்டர்ட் எங்க படிச்சீங்க? கரிசல் குளம் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சேன். உங்க கிளாஸ் டீச்சர் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். வெரி சிம்பிள், கஸ்தூரி டீச்சர். உங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர், பேரை சொல்லுங்க பாப்போம். சுந்தர், சாமிநாதன், அவ்வளவுதான். மொத்தம் ரெண்டு பேர் தானா? நிறைய பேர் இருக்காங்க, பட் என் மைண்ட்ல இவங்க ரெண்டு பேர் தான் இதுவரை இருக்காங்க. சுந்தரம் நானும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரையும். மறைச்சிட்டு மீதி எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு இருக்கியா? உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறேன் பாரு.